கருணாஸ் அவர்கள் வந்து ரொம்ப டைரக்டா அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு சார். தளபதி விஜய, இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க, இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு தமிழ்நாட்டுல, இவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு, எதுலயுமே கலந்துக்கல, இப்ப மட்டும் எப்படி வரீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு தளபதி விஜய். கருணாஸுமே வந்து பெருசா வந்து அவர் எல்லா இதுக்கும் ரியாக்ட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா, விஜய் வந்து ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி ஆகிட்டாரு அப்படின்னு இந்த சமூகத்தில் நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஹீரோ ஒருத்தர் வந்து அவரோட ஹேருக்கு மட்டுமே பாம்பேலேருந்து ஒரு அசிஸ்டண்ட்டை வர வச்சு ஒரு நாளைக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு. பொதுவாகவே நடிகர்கள் வந்து என்னென்னா அழகாக இருக்கணும் இது பண்ணுற மெயின் பண்ணுறதுக்கு ஒரு பண்ணுற ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ அனுஷ்கா எடுத்துட்டிங்கன்னா படத்தில் வந்து பல பலர்னு அப்படியே வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சு ஆப்பிள் மாதிரி வந்து ஒரு இதுக்காக இருப்பாங்க. சூர்யாவுடைய கங்குவா மூவி வேட்டையனோட ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வேட்டையனோட ரிலீஸ் ஆகாது. வேட்டையனும் கங்கவாவும் மோதுனா என்ன பிரச்சனையோ அதுதான் வந்து விடாமுயற்சிக்கும் கங்கவா நடந்தாலும் மோதினாலும் அப்படி நடக்கும். ஸோ அதனால என்ன, சினிபப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இருக்கார். வழக்கம் போல பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை லான்ச் பண்ணாரு, அதோட சாங்கையும் லான்ச் பண்ணாரு. நம்ம பார்த்தோம், அதை டீகோட் பண்ணியிருக்கோம் நம்மளும். அதை நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க சினிமா பிரபலங்கள். ஒரு சைடில் வந்து நிறைய பேர் விமர்சனமாக பண்ணிட்டு வராங்க. அதில் வந்து கருணாஸ் அவர்கள் வந்து ரொம்ப டைரக்டாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு சார் தளபதி விஜயை. இத்தனை நாள் எங்கே போயிருந்தீங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு தமிழ்நாட்டில், இவ்வளோ போராட்டங்கள் நடந்துச்சு, எதுலையுமே கலந்துக்கல, இப்போ கொடியை அறிவிச்சுட்டு அரசியலுக்கு வரீங்க, இப்போ மட்டும் எப்படி வரீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு தளபதி விஜயை. இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? என்னென்னா, நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிட்டோம், வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா எல்லா பக்கத்துல வந்து எதிர்மொழியில் வந்து ஒரு தாக்குதல் வந்துட்டு இருக்காங்க. சின்ன நண்பு சின்ன இல்லாமல் பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து கத்தி வச்சு தான் செய்வாங்க. எல்லாத்தையும் தடுத்து தான் அவர் வந்து அரசியல் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போது கருணாஸ் பொறுத்தவரை என்னென்னா வந்து இல்லை, இப்போ கருணாஸுமே வந்து என்னென்னா எத்தனை போராட்டங்களுக்கு வந்து அவர் இது பண்ணியிருக்காரு, கலந்துட்டார், எத்தனை அறிக்கைகள் வந்து டெய்லி விட்டுருக்காரு, ஏதோ ஒரு அப்பப்போ இது வந்து இருக்கிறது ஒரு பண்ணியிருக்காரு அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். பெருசாக வந்து அவர் எல்லா இதுக்கும் ரியாக்ட் பண்ண தான் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆரம்ப காலத்தில் வந்துன்னா அவர் வந்து புலிப்படை வந்து தேவர் புலிப்படைன்னு ஒரு அமைப்பு வச்சுட்டு அதில் இருந்தார். அப்புறம் வந்து ஜெயில் ஆதரவாக போயிட்டு எலெக்ஷன் நின்று எம்எல்ஏவெலாம் ஆனார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து சசிகலா கூட ட்ராவல் ஆனார். இப்போ டிஎம்கே கூட ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. ஸோ அதனால் அந்த கேம்பவுண்டில் இருக்கிறதுனால வந்து இப்படி ஒரு இது எதிர்வினை ஆட்டணும் அப்படின்றது அப்புறம் அழுத்தமாக இருக்கலாம், இல்லைனா அவரே கூட முடிவு பண்ணிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எதிர்கொண்டு தான் ஆகணும் விஜய் சார். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க கருணாஸ் அவர்களை பற்றி, பட் கருணாஸ் அவர்கள் இப்படி பேசினதுக்கு தளபதி விஜயோ இல்லை தமிழக வெற்றி கழகத்துலேருந்து வேறு யாருமே எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கலையே சார் எதிராக? நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி ஆகிட்டார் அப்படின்னு இந்த சம்பவத்தில் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நம்ம தமிழக முதல்வர் வந்து ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாருக்கு பதில் சொல்லணுன்றது அவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கார். அவருடைய கேரியரில் அவர் இந்த எலெக்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட வந்து என்னென்னா அண்ணாமலையை பற்றியோ வந்து சீமானை பற்றியோ வந்து அவங்களுடைய கருத்துக்கு எதிர் கருத்தோ இல்லை விளக்கமோ வந்து அவர் சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் அவர் வந்து எதுவுமே சொல்லலை. வேறு யாரோ ஒருத்தர் பேசுவாங்க சரியா, அதே மாதிரி தான் விஜயும் யாருக்கு பதில் சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாதுன்றது அவருக்கு தெரியும். அதனால் வந்து அவர் கருணாஸ்க்கெல்லாம் பதில் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. ஓவராலாக எல்லா விமர்சனங்களும் ஃபேஸ் பண்ணி தான் வந்தால் அரசியலுக்கு வந்துட்டேன்னா இது எல்லாமே நடக்கிறது தான். ஓகே சார், அரசியல் வந்தாலே சட்டனா கீழே தான் செய்யும். ஆமாம் கண்டிப்பாக தயாராக இருந்துக்கணும் சார். ஆமாம் ஓகே சார். சார் அப்புறமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். என்னென்னா ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன் சார், தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஹீரோ ஒருத்தர் வந்து அவரோட ஹேருக்கு மட்டுமே பாம்பேலேருந்து ஒரு அசிஸ்டண்ட்டை வர வச்சு ஒரு நாளைக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். பட் அந்த ஹீரோ யார் அப்படின்ட்டு நான் எனக்கு தெரியல சார். அதான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அவர் யார் அப்படின்ட்டு. யார் சார் அவர் சொல்லணுமா? சொன்னீங்கன்னா கொஞ்சம். உலகநாயகன் கமல்ஹாசன் தான். ஓகே. ஏன்னா அவருடைய அவருக்கு கொஞ்சம் முடியை அடர்த்தி. இப்போ ரஜினி இப்போ அஜித் மாதிரி சில ஆட்கள் என்னென்னா வெளியில் வந்து ரொம்ப கேஷுவலாக வருவாங்க. ஆனால் அவர் வந்து எப்பயுமே வந்து அந்த நடிகர் அப்படிங்கிறதுக்குல அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். ஓகே. அவருக்கு என்னென்னா கொஞ்சம் தலையில் வந்து இது இருக்குது, ஹேர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அடர்த்தி இல்லாமல் இருக்கும். ஓகே. அதனால் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹேர்ன்றது மாதிரி ஒன்று இது பண்ணுறாங்க அவர்கள் வந்து, அது இருக்குது. ஓகே. அதை வந்து ஹோம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபுல் டைட்டாக வந்து ஒரு முடி இருந்தால் என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தான் சரியா. இது வந்து பார்த்தா இது இல்லாத நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி போட்டு அப்படி வெளியில் கேஷுவலாக சார் நிறைய ட்ரெஸ் மீட்டில் கூட கேப் போட்டிருப்பார் சார். அது என்ன அந்த இது ஹேரில் வந்து பண்ணலைன்னு அர்த்தம். ஓ ஓகேவா? ஓகே. இதுதான் அவருடைய தொழில் அதை இப்போ தாண்டி வேணா இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்து பல லட்சம் செலவு பண்ணாங்கல்ல அவ்வளோதான் கிடையாது, ரொம்ப சில ஆயிரங்கள் இதாகும். அவருடைய வருமானத்துக்கும் அவருடைய ஸ்டேட்டஸ்க்கும் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. ஓகே சார். ஸோ கமல்ஹாசனுடைய ஹேர்ஸ்டைலுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆமாம், கமல் மட்டும் இல்லை, பொதுவாகவே நடிகர்கள் வந்து என்னென்னா அழகாக இருக்கணும் இது பண்ணுற மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பண்ணுற ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த
சிஜி இந்த விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கமலில் வந்து இந்தியன்லாம் இருக்கும்போதுன்னா ஒரு மேக்கப் போடணும் இதெல்லாம் பண்ணணும் சுருக்கங்கள் தெரியணும்னா அது அது இல்லை இல்லை சுருக்கத்தை வந்து நீக்கணும்னா ஒரு மேக்கப் போடணும் அதுக்கெல்லாம் ஒரு இருக்குது. இப்போ வந்து என்னென்னா டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ அனுஷ்கா எடுத்துட்டிங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது அவங்களை பார்த்தீங்கன்னா முகத்தில் நிறைய டாட்ஸ் இருக்கும் அது இருக்கும் இங்கே கழுத்துக்கள்லாம் சுருக்கம் இருக்கும் கருப்பாக அந்த மாதிரி சில இதெல்லாம் அவர் இருக்கும். அது வந்து என்ன தான் மேக்கப் போடணும் அது வந்து கொஞ்சம் தெரியும் என்ன முகத்தில் இருக்க டாட்ஸ் இருக்குல்ல அது க்ளோஸ்அப் வரும்போது இன்னும் வந்து பளிச்சுன்னு தெரியும். ஆனால் அது இல்லாமல் படத்தில் வந்து பல பலர்னு அப்படியே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு இதுக்கு இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்களா கரெக்டாக அப்படி தெரியுது. காரணம் என்னென்னா இந்த விஎஃப்எக்ஸில் உள்ளே போயிட்டு வந்து என்னென்னா ரோட்டர்னு சொல்லி ஒரு இது போட்டு அந்த முகத்துக்கு ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணி அதில் இருக்க சுருக்கம் இது எல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட்டாக இது பண்ணி ஒரு பல பலன்னு ஆக்கிடுவாங்க. அது அது அதுக்கு என்ன செலவாகுதோ அதை வந்து அனுஷ்கா வந்து தன்னோட சம்பளத்துலேருந்து குறைச்சிக்குவாங்க. ஸோ இது ஸ்க்ரீனில் அழகாக தெரியணுக்காக இதை வந்து அனுஷ்கா மட்டும் கிடையாது இன்றைக்கி இருக்கிற எல்லா நடிகர்களுமே இதை வந்து செய்யத்தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க இது ஸ்டைல் பண்ணிக்கிறது தப்பு இல்லைல்ல சார் தப்பு இல்லை கிடையாது. அதுவும் உலகநாயகன் கமல்ஹாசன் மாதிரி ஒரு டாப் ஹீரோ இல்லை வெளியில் வரும்போது ஒருத்தர் என்னடா தன்னுடைய பர்சனாலிட்டியை பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுக்கு அப்புறம் செலவு பண்ணுறாரு இதனால் எனக்கு இது தப்பு இல்லை எல்லாரும் எதுவும் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக நார்மல் விஷயம் தான் சார். ஆமாம் ஓகே சார். சார் அப்புறம் சூர்யாவுடைய கங்குவா மூவி வேட்டியனோட ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வேட்டியனோட ரிலீஸ் ஆகாது போஸ்ட்போன் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உண்மையான தகவலாக இது போஸ்ட்போன் ஆகுது. அதாவது என்னென்னா வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஞானவன் ராஜா வந்து வேட்டையன் வந்தால் நாங்கள் வந்து வெளியில் போயிடுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட வந்து போவாரா இல்லையான்றத பற்றி ஒரு இது பேசியிருந்தோம். பட் என்னென்னா இப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் இது சிசி ஒர்க்குன்னு முடியாமல் இருக்குது அது இன்னும் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை தாண்டி வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே ஞானவன் ராஜாவை பார்த்து அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. அது வந்து என்னென்னா ரெண்டுமே பெரிய படம் அது வந்து தனித்தனியாக வந்துச்சுன்னா அதுக்கான ஸ்பேஸும் அதுக்கான கலெக்ஷனும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டும் வந்து பண்ணால் அது இது பிரிஞ்சிடும் அதை ஏன் வந்து நம்ம கெடுக்கணும் அதனால் கொஞ்சம் தள்ளி வாங்கன்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லி இந்த காரணம் விஎஃப்எக்ஸும் முடியலை சரி அந்த வேட்டையனோட வரவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அனைவரும் எல்லாம் வெளியில் பேசுகிறது தீபாவளின்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும் ஆகிடும் சார். அப்போது தீபாவளி அன்னைக்கு தல அஜித்குமாரோட விடாமுயற்சி படம் வருது சார். ஸோ விடாமுயற்சி டார்கெட் பண்ணியிருக்கா கங்குவா இந்த வாட்டி தீபாவளிக்கு கங்குவா வெர்சஸ் விடாமுயற்சி கிளாஷ் வர வாய்ப்பு இருக்குமா? இல்லை எனக்கு தெரிஞ்சு வரக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த சிஜி ஒர்க் முடியணுன்றது ஒன்று. அதை தாண்டி என்னென்னா உங்களுக்கு வந்து பெரிய படங்கள் எப்பவுமே தனித்தனியாக வந்தால் தான் அதுக்கான பலன் அனுமதிக்க முடியும் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்கன்னு ஒரு தகவல் சொன்னேன். ஆமாம். ஸோ அதனால் வந்து என்னென்னா ஏன்னா அஜித் படம் விடாமுயற்சியும் ஒரு பெரிய படம் எதிர்பார்ப்பும் பெரிய பட்ஜெட் உள்ள படம் கங்குவாவும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு உள்ள ஒரு படம். வேட்டையனும் கங்குவாவும் மோதினா என்ன பிரச்சனையோ அதுதான் வந்து விடாமுயற்சிக்கும் கங்குவாவும் நடந்தாலும் மோதினாலும் அப்படி நடக்கும். ஸோ அதனால் என்ன ரெண்டுமே தனித்தனியாக வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று தீபாவளிக்கு முன்னாடி பண்ணணும் அப்படி இல்லைன்னா தீபாவளி முடிச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டு சேர்ந்து வரக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே சார், வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் என்ன டேட் லாக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஓகே சார், அப்டேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.